எல்லா புகழும் இறைவனுக்கு. நம்ம தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச இந்த வருஷத்தில் வெளியே வந்த அத்தனை படங்களுமே மிகப்பெரிய டிசாஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். பெரிய படங்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா வேட்டையனே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்குது அப்படின்னாங்க. முதல்ல ரிலீஸ் ஆன இந்தியன் 2 கூட வந்து பார்த்திங்கன்னா தள்ளுவண்டியில் வச்சு தள்ளிட்டு போகிற அளவுக்கு தான் அதோட நிலமாச்சு. வச்சு செஞ்சு விட்டாங்க சங்கரையும் சரி, அதில் நடித்த சித்தார்த் கமலஹாசன் உட்பட வச்சு நல்லா பிணைஞ்சு விட்டு தான் அனுப்புனாங்க. ஸோ அந்த படத்தில் கலெக்ஷன் வந்து கேட்டுப்பாங்கன்னா 15 கோடிக்கு உள்ளே தான் அந்த படம் கலெக்ஷன் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எல்லா பழியும் தூக்கி மூணாவது பாட்டு மேலே தூக்கி போட்டாங்க. அந்த மூணாவது பாட்டில் தான் முக்கியமான அம்சம்லாம் இருக்குது. ஸோ அது வந்ததுன்னா அவங்களை திருப்திப்படுத்துகிறோம்னாங்க. அதை பற்றி இங்கே பேச்சு கிடையாது. ரெண்டாவது பாட்டு நல்லா இல்லை அப்படின்னு சாலிடாக அடித்து விட்டாங்க. இதுக்கு காரணம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன், அவங்க கையில் வச்சுருக்கக்கூடிய மொபைல், ஒவ்வொருத்தர் கையிலும் மீடியா இருக்குது. எஃப்டிஏ பேச முடிச்சு வெளியே வரும்போதே சொல்லிடுறான், கிளம்பி ஓடி போயிடும் அப்படியே, படத்து ஒன்று வேஸ்ட்டு, படம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது, உள்ளே போனீங்கன்னா ரெண்டு காதில் ரத்தம் வரும், அப்படியே ஓடி போயிருன்னு உசுப்பி விட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த படத்துக்கு பிறகு பெரிய அளவில் கலாய்க்கப்பட்ட படம், ட்ரோல் பண்ணப்பட்ட படம் இந்த கங்குவா. ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி பாராட்டக்கூடிய பல அம்சங்கள் இந்த படத்தில் இருந்தாலும் கண்டென்ட் வைஸாக இந்த படம் ரொம்ப ஒஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ அதுதான் இப்போ எல்லாருடைய இன்ட்ரெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் எத்தனை கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் நம்மால் ஒருத்தர் பெரிய ஷாக்குங்க, 8000 கோடி கலெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னாரு. ஐயோ என்னையா சொல்கிற இந்த அளவுக்கு படமாக கலெக்ட் பண்ணியிருக்கு. நான் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு வீடியோவில் ஒரு மாநிலத்துக்கு 2 கோடினா கூட ஒரு 8 கோடி ரூபா கலெக்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். என்னுடைய ஒரு அப்ராக்சிமேட்டு கெஸ்ஸிங் இது 8000 கோடியா அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். உடனே அவர் சிரித்தார், 8000 கோடிலாம் கிடையாது, 8 கோடி ரூபாய் தான் இந்த படம் கலெக்ட் பண்ணிருக்கிறார். உண்மையிலே பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா 8 கோடி ரூபாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ஏற்றுக்கு சகிச்சிக்க முடியல. இதெல்லாம் கேள்விப்பட்டாங்கன்னா பாவம் அந்த டீம் எவ்வளோ மனசு நொந்து போய் உட்காந்துருப்பாங்க அப்படின்னு தெரியல. ஸோ இந்த பணத்தையாவது வாங்கி தயவு செஞ்சு அமீர் கடனை அடைச்சி விட்ருங்க. அடுத்த படத்தில் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய அளவில் நல்ல பல்க் பல்காக சம்பாதிப்பாங்க. மறக்காமல் அந்த படத்தில் வந்து கார்த்திக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இதே மாதிரியே வந்து என்ன பண்ணுங்கள், 2000 கோடி வசூல் பண்ணோம், 3000 கோடி வசூல் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் அந்த 2000 கோடி அந்த 2000 கோடி இருக்கு இல்லையா, அதை அழுத்தி சொல்லுங்கள் மறுபடியும். கார்த்தியை வச்சு கார்த்தி 2வது படத்தில் கார்த்தி ஹீரோ, இந்த படம் 3000 கோடி வசூல் பண்ணணும். மறக்காமல் தனஞ்சயனை கூட்டுவாங்க. அதே மாதிரி நீங்களும் கல்ஃப் கண்ட்ரி வரைக்கும் வந்து அந்த படத்தை பற்றின பெருமைகளை பேசிட்டு போங்க. அடுத்த படத்துலையாவது உங்களுக்கு மிகப்பெரிய கோடிகளை நீங்கள் சம்பாதிக்க என்னுடைய வாழ்த்துக்கள். இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.